முஸ்லிம் சமூகத்தின் மீது வெறுப்பை விதைப்பதற்காக பிஜேபி கையாளக்கூடிய இந்து விரோத உத்தி அது. இது வந்து ஒரு ஆன்டி இந்து ஸ்ட்ராட்டஜி, இந்து சமூகத்திற்கு எதிரான உத்தி, இது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான உத்தி அல்ல. இந்து மக்களை ஏய்ப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக, அவர்களின் வாக்கு வங்கியை பறித்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு மோடி கும்பல் நடத்துகிற ஒரு அரசியல். அதை அப்படியே இவர் இங்க அப்ளை பண்றாரு. இங்க முஸ்லிம்க்கு எதிராக பேச முடியாது. இப்ப யாரும் பிஎம்கேவுக்குலாம் முஸ்லீம் ஓட்டே போடுறது கிடையாது. ஒரு காலத்துல நம்பினாங்க, பழனி பாபா இருந்த காலத்துல. எத்தனை சீட்டு வாங்கினாலும் முஸ்லீமுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்களா? பாமகவில் எத்தனை பேர் கசாலி இருந்தார், குணங்குடி அனிஃபா இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க. இதுவரையும் 30 சீட்டு வரையும் அவர் வாங்கியிருக்காரு கூட்டணியில. ஒரே ஒரு முறை கூட தான் பெற்ற இடங்களில் ஒரு முஸ்லீம் கூட இடம் கொடுக்காதவர் தான் ராமதாஸ். ஆனால் நான் 8 வாங்கினாலும், 10 வாங்கினாலும், 6 வாங்கினாலும் அதில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சண்டை போட்டு எங்க கட்சியில் ஒரு முஸ்லீமுக்கு வேணும் சீட்டு சண்டை போட்டு வாங்க. ஒவ்வொரு தொகுதியை பெறுவதிலும் ஒரு யுத்தம் தான். சும்மா இல்லை இந்த 6 சீட்டை வாங்குறது. அரசியல்ங்கிறது சும்மா கிடையாது, கடுமையான பேரம் நடக்கக்கூடிய ஒரு கடம். ஏனென்றால் இது அதிகாரம், வெறும் புகழ் கிடையாது. சினிமாவில வெறும் புகழ் பணம் அவ்வளவுதான். அரசியல்ல அதை தாண்டி அதிகாரம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த அதிகாரம் தொடர்பான களத்திலே எப்படி பேரம் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பேரத்துல நாம வந்து கொள்கை சார்ந்துதான் நாம் பேசுறோம். எங்களுக்கு வந்து 6 பேர் அல்லது 10 பேர்னு கேட்கிறோம்னா அது பதவிக்காக கேட்கல, யுத்தம் நடத்துகிற தளபதிகளாக, படைத்தளபதிகளாக களத்தில் அனுப்புவதற்கு கேட்கிறோம். நாங்க 6 பேரை மிலிட்டரியில சேர்க்கிறோம், 6 பேரை பதவிக்கு அனுப்பலை.